ஓகே ஸ்குவாட், டெக்காத்ளானில் நம்ம வந்து ஷூ வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சைக்கிள் வீடியோ, பேக் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் நான் வந்து கொடுத்துட்றேன். நீங்கள் அதெல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்குலாம் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸ்குவாட், நீங்கள் என்னுடைய வீடியோஸ்லாம் ஃபியூச்சரில் பார்க்கணும்னா லோகேஷ் கிராஜ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளோட்டர்ஸ் ஏரியாவுக்கு வந்து வந்திருக்கோம். ஃபுல்லாகவே பாருங்கள் எவ்வளோ ஃப்ளோட்டர்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதோட ப்ரைஸில் வந்து நம்ம ப்ரோட்டை வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் என்ன ஸ்பெசிஃபிகேஷனுன்றதையும் அப்படியே அவர் வந்து உங்கள்கிட்ட சொல்லுவார். ப்ரோ ஃப்ளோட்டர்ஸ் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 200 போட்டிருக்கு, 299 இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த ஃப்ளோட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதை வந்து நாங்கள் மெயினாக ஸ்விம்மிங் ஏரியாஸில் யூஸ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ வந்து நம்ம இந்த ஸ்விம்மிங் பூல் போகும்போது அந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரப்பர் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஓகே ப்ரோ. ஸோ ஆனால் பர்பஸ் இது தான், பேசிக்காக வாங்குறவங்க எல்லாருமே வந்து ஸ்விம்மிங் பூல் நியரில் யூஸ் பண்ணுறதுக்கு தான் பண்ணுவாங்கன்னு கிட்ட கிடையாதுங்க. இதை நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கும் பண்ணிக்கலாம். பீச் ஸ்லிப்பர்னு சொல்லுவோம் இதை நம்ம, பீச் ஏரியாவில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. 199 எவ்வளோ? இப்போ நான் வந்து கேட்குறேன் ப்ரோ, இப்போ நான் வந்து இப்போ ஹில்ஸ் வந்து அதிகமாக போவேன். இப்போ நான் அங்கே போயிட்டு இப்போ நான் ரைடிங் ஷூ வச்சிருப்பேன், ட்ரெக்கிங் ஷூ வந்து ட்ரெக்கிங் பர்ப்போ நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ அது போக நான் வந்து ரூம்ஸில் இருக்கேன், பக்கத்தில் வந்து சின்னதாக ஒரு வாக் போகிறேன் அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து எந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் வந்து இங்கே இதில் சஜஷன் பண்ணுவீங்க அதை வந்து காமிங்க. நீங்கள் வந்து என்னென்னா இந்த எந்த ஸ்லிப்பர் வேணாலும் யூஸ் பண்ணலாம், பட் இது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருக்கும் உங்களுக்கு ஃப்ளோ. இது வந்து நம்ம நிறைய க்ராக்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம் ப்ரோ. இது வந்து க்ராக்ஸ்லேயே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்சே இருக்காது, ஒரே மெட்டீரியலில் சிங்கிள் ஸ்ட்ராப்பில் செஞ்சு. இதோட ப்ரைஸ் என்ன ப்ரோ? இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 799. ஸோ உங்களுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரொடக்டிவாகவும் இருக்கும், அதே மாதிரி இதோட வியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கரெக்டாக. இந்த மொத்த ஃப்ளோட்டர்ஸோட அடிஷ்னல் ஃபீச்சருமே என்னென்னு கேட்டிங்கன்னா இதோட சாஃப்ட்னஸ் தாங்க உங்களுக்கு. ஸோ போட்டிருக்கும் போது உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், பார்க்கறதுக்கும் நல்லா கொஞ்சம் ஃபேஷனபிளாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக நீங்கள் வேறு ஏதாவது ப்ராண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக வரும், 1000 மேலே வரும், ஏன்னா நான் சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இப்போ 899 இருக்குது, அதுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த் தாங்க உங்களுக்கு. ஏன்னா இந்த மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாத் மெட்டீரியலில் கொடுத்துருப்பாங்க. இப்போ ரப்பரில் கொடுத்துருந்தா உங்களுக்கு ஒரு இரிட்டேஷன் ஆகும், ஸோ அந்த இரிட்டேஷன் கம்மி பண்ணுறதுக்காக இந்த கிளாத் மெட்டீரியலில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அதே மாதிரி இதோட குஷனிங்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாமே இதிலே வந்து கலர்ஸ் வந்து என்னென்ன கலர்ஸ் ப்ரோ இருக்குது இதில்? இதில் இந்த பிளாக் அண்ட் க்ரீன் ஒன்று இருக்குது, இந்த சாண்டல் ப்ரௌன். ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் நிறைய வேரியன்ட் பார்க்கலாம், பிரிண்டட் ஸ்லிப்பர்ஸ் சூப்பராக இருக்குது. இது எல்லாமே வந்து இந்த பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டட் ஸ்லிப்பர்ஸ் மாதிரி வரும் உங்களுக்கு. இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ரப்பர் மெட்டீரியல், நம்ம அந்த க்ராக்ஸ் பார்த்த மாதிரியே இது அதே மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சிங்கிள் ரப்பரில் உங்களுக்கு கம்ப்ளீட். என்ன ப்ரைஸ் ப்ரோ? இது வந்து 499 வரும். 499 வருது. இது பக்கத்தில் இருக்கிறதுல 299 வருது. 299 வருங்க. ஃபோம் மெட்டீரியல் வரும் உங்களுக்கு. இந்த க்ரீன்லாம் ப்ரோ, இந்த ப்ளூ எல்லாமே வந்து பிரிண்டட் தாங்க. நம்ம அங்கே பார்த்தா அந்த ப்ரைஸ் ப்ரோ, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 299 தான் வரும் உங்களுக்கு. இது எல்லாமே சேம் ப்ரைஸ் தான், இதுக்கு அடுத்த மாடல் இதுல இருந்து தான் ப்ரைஸ் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். பிரிண்டர் மாடல் எல்லாமே 299. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோம் மெட்டீரியல்னு சொல்லுவோம் நம்ம, நார்மலாக ஹவாய்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அது ரப்பரில் கொடுத்துருப்பாங்க. இது ஃபோம். ஸோ இது எதனால உங்களுக்கு இந்த ஃபோம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா அந்த குஷனிங் தாங்க. நம்ம போட்டு நடக்கும்போது ஃபீல் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இது உங்களுக்கு. கைஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி நம்ம பட்ஜெட்டாகவே வாங்கிக்கலாம். ஒரு 299 இந்த மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட நம்ம வந்து ரெசார்ட்ஸில் வந்து நம்ம நடந்து போகிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபயர் கேம்புக்கு நடந்து போகிறதா இருக்கட்டும், இதுக்கெலாம் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு வாட்டியே வந்து ஷூ வந்து போட்டுட்டு சாக்ஸை போட்டுட்டு அப்படிலாம் வந்து போக முடியாது, அது ஒரு மாதிரி டைமும் ஆகும், அது எல்லோரும் வந்து வாவான்னு வேறு கூப்பிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ்லாம் வாங்கிக்கிட்டிங்கன்னா நம்ம ரைடுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வந்து வச்சுக்கும். அவர் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கிராக்ஸ் மாதிரி வாங்கலாம், உங்களுக்கு என்ன டேஸ்ட்டோ அது வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. நான் வாங்குறதா இருந்தால் இது வாங்குவேனா, எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் தான் வந்து எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஸோ நான் வாங்குறத இதுதான் வந்து வாங்குவேன், என்னோட இதில் சொல்கிறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகே ப்ரோ, இப்போ வந்து மென்ஸுக்கு வந்து பார்த்துட்டோம், உமன்ஸ்க்கு வந்து காமிங்க. அடுத்து உமன்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே பார்த்தீங்கன்னா உமன்ஸ் அண்ட் மென்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்து ஃபீச்சர்ஸ் எல்லாமே சேம் தாங்க. உங்களுக்கு பேசிக் ஸ்டார்டிங் வந்து 199 இருக்குது. ஸோ அதே பிளாக்கு, ஆனால் என்னென்னா மென்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட் பிளாக் கொடுத்துருப்பாங்க. உமன்ஸோட ஸ்டைலுக்கு ஒரு சின்ன ப்ளூ அண்ட் சைஸ் சேஞ்சஸ் இருக்கும். அதே மாதிரி பிரிண்டட் ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே இருக்கும், 299 ப்ரைஸ் வரும் உங்களுக்கு. ஸோ உமனோட ஸ்டைலுக்கு பீச் வியர் மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஓகே ப்ரோ. இந்த கலர் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது, இந்த ரெண்டு கலருமே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு.
அங்கே மென்ஸுக்கு பார்த்தா அதே ரப்பர் ஸ்டைல் ஸ்லிப்பர்ஸ் உமன்ஸ் ஓடதுங்க உங்களுக்கு. ஓகே ப்ரோ. ஸோ நம்ம அங்கே வந்து ஒரு ஒரு க்ரீன் வித் பிளாக் பார்த்தோம் இல்லைங்களா, கிளாத் ஸ்ட்ராப் வச்சு. ஆமாம், அதே கிளாத் ஸ்ட்ராப் வச்சு ஸ்லிப்பர்ஸ் இங்கே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே மோஸ்டாக வந்து மென்னுக்கும் உமன்ஸும் சேமாக தான் இருக்கும் உங்களுக்கு, எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ஓகே ஓகே ப்ரோ. இதோட ப்ரைஸ்லாம் என்ன ப்ரோ? அதே தாங்க, அங்கே நம்ம மென்னுக்கு பார்த்தா அதே 299, 499, 899 தான் இதோட ப்ரைஸ். அப்படியே ப்ரைஸ் காமிக்கிறா பாருங்கள். இது வந்து 299, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 599. இது எவ்வளோ ப்ரோ? 499. இது உங்களுக்கு 499. ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து 8 ஸ்ட்ராப் வச்சது வந்து 899. ஸோ இது வந்து நியூ பிரிண்டட் மாடலுங்க. இது ரெண்டு, இது சூப்பராக இருக்கு ப்ரோ. ரெண்டான ஒரு இதுங்க, ரெண்டு சோல் கொடுத்துருப்பாங்க, ரெண்டு கலர் சோல் வரும். ஸோ இதில் ரெண்டு சோல் ஆக்சுவலி லைட் போட்டிருக்கனால அதில் வந்து ரெண்டு சோல் தெரியல. ஒன்று வந்து பிங்க் பார்த்தா தெரியும், ரெண்டு சோல் இருக்கு, ரெண்டு சோல் அண்ட் பிரிண்டிங். அதோட குஷனிங் எல்லாமே இதில் சூப்பராக இருக்கும். இந்த ஏரியாலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன சின்னதாக ஒரு டாட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதனால இதில் வந்து நடக்கும்போது வலுக்காமல் இருக்கும். ஈரத்தோடு நீங்கள் நடக்கும் போதும் வலுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வேணும் கம்பேரிட்டிவ்லி ஜாஸ்தியாகவே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் நார்மலாக வந்து இப்போ இந்த வால்பாறை ஊட்டி இந்த மாதிரியான ஒரு சர்ஃபேஸ்லலாம் போகும்போது பாறையில் வலுக்காமல் இருக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம், ஏன்னா நான் பர்சனலாக யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ அதனால இது எனக்கு வந்து கம்மி. நீங்கள் யூஸ் பண்ணனால இப்போ உங்களை வச்சே ஒரு ரிவ்யூவை பண்ணிக்கலாம். நான் வந்து பர்சனலாக இதை யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு இந்த ஷூ இந்த சாண்டில் வந்து ரொம்பவுமே பிடிச்ச சாண்டில். ஏன்னா பார்க்கறதுக்கும் லுக் வைஸும் சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் அதே மாதிரி பர்பஸ் வந்து இது பயங்கரமாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுச்சு. நான் யூஸ் பண்ணி கழட்டி காமிச்சிங்களா ப்ரோ? அதை மட்டும் இதில் வந்து என்னன்னா இதில் இன்னொரு அடிஷ்னல் ஃபீச்சர் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த சாண்டலில் உங்களுக்கு வந்து இந்த சோல் வந்து எனக்கு இது வந்து தேஞ்சிருச்சு, யூஸ் பண்ணி கம்மியாகிடுச்சு இந்த சோலோட சாஃப்ட்னஸ் அப்படின்னு தோணுச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் இதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஒரு சோல் நீங்கள் வெளியே இருந்து வேறு ஒரு சோல் வாங்கி அப்படியே இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. சோல் மட்டும் தனியாக நம்ம டெக்கத்லானில் கிடைக்குமா ப்ரோ? ஆக்சுவலாக இங்கே கிடையாதுங்க. நீங்கள் நார்மலாக வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஷூக்கெல்லாம் யூஸ் பண்ணுற சோல் இருக்கும். ஸோ அதை நான் வந்து தனியாக வாங்கி கூட நம்ம இதில் வந்து இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இதை மாற்றம் இன்னொன்று எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எதுக்கு யூஸ் ஆகும்னு நான் சொல்லுவேன்னா, வாஷ் பண்ணுறதுக்கு நல்லாவே யூஸ் வாஷ் பண்ணுறதுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். ஜஸ்ட் நீங்கள் எடுத்து இந்த மாதிரி இந்த இதில் லாக் பண்ணிட்டீங்கனாலே போதும். இதை ரிமூவ் பண்ணுறதும் மாற்றுறதும் ரொம்ப ஈஸியான. செப்பல் யூஸ் பண்ணும்போது கலண்டு வந்துடாது, கலண்டு வராது. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்த வேரியண்ட் ப்ரோ 700 இது ப்ரைஸ். இது வந்து பிளாக் கலர் வரும் உங்களுக்கு. அடுத்து 1299 ஒரு மாடல் இருக்கு. 1299. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம ஒரு அதே தாங்க ஹைக்கிங்க்கு யூஸ் பண்ணுறது. ஆனால் கிரிப்பு வந்து 699 கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு ஸ்டைலுக்காக யூஸ் பண்ணுற ஒரு மாடல் தான் உங்களுக்கு இது. அதுலேயும் கொஞ்சம் பர்பஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இதிலே கலர் வேரியண்ட் கலர் வேரியண்ட் வந்து இந்த பிளாக் கலர் சூப்பராக இருக்குது ப்ரோ. ரெட் வித் பிளாக்கு இது செம்மையாக இருக்குது, நல்லாயிருக்கும். அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா 1799. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷூவில் ஒரு கிரிப் கான்செப்ட் பார்த்துருப்போம், கிராஸ் கான்டாக்ட். ஆமாம் ஆமாம், கரெக்ட் ப்ரோ. ஸோ அந்த கிராஸ் கான்டாக்ட் கிரிப் கான்செப்டை இதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த செப்பல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாட்டர் ரிப்பலண்ட் செப்பல். ஸோ நீங்கள் தண்ணியில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் எந்த இஷ்யூஸுமே இருக்காது உங்களுக்கு. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடம் வலிக்கி விடாது உங்களுக்கு, பெட்டராக இருக்கும். இதில் நீங்கள் ரப்பர் தான் கொடுத்துருப்பாங்க, ஆனால் நீங்கள் போட்டிருக்கும் போது தண்ணியில் போட்டால் கூட உங்களுக்கு எந்த ஒரு வலுக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கவே இருக்காது, உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு. ஓகே, உள்ள உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க, ஸோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா இந்த இது 2499 இதோட ப்ரைஸுங்க. ஓகே. ஸோ என்ன இதுக்கு ஏன் இவ்வளோ ப்ரைஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் அந்த கிராஸ் கான்டாக்ட் கிரிப்பு கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த மாடலில் இங்கே யூஸ் பண்ணியிருக்க இந்த சோல் ஆகட்டும் இந்த ஸ்ட்ராப் ஆகட்டும் எல்லாமே கம்ப்ளீட் லெதர் உங்களுக்கு. ஸோ அந்த லெதர் கொடுத்துருக்கனால உங்களுக்கு அதோட ப்ரைஸ் ஜாஸ்தி. இதோட குஷனிங் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் அதே மாதிரி கிரிப் இந்த நீங்கள் இதில் கால் வச்சு மலை ஏறும்போது இந்த இடத்துல வலுக்காமல் இருக்கிறதுக்காக தான் லெதர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட பர்பஸ் இது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணி தரும். ஸோ அதனால தான் இதில் வந்து. பட் ஆனால் இந்த மாதிரி லெதர் ஷூ சாண்டில்ஸ்லாம் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ண முடியாது, கரெக்டாக ப்ரோ? பண்ணலாங்க. இப்போ இன்கேஸ் நம்ம வந்து அக்கேஷனலாக தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். ஆனால் நிறைய கஸ்டமர் ரெகுலராக பண்ணக்கூடாது. நிறைய கஸ்டமர்ஸ் ரெகுலராகவும் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் வந்துருச்சு, இப்போ எனக்கு சைஸ் பத்தலைன்னு மாற்ற வந்திருக்கேன், இல்லை இப்போ தான் எனக்கு இந்த சோல் பிஞ்சிருக்குன்னு சொல்லி மாற்ற வந்திருக்குன்னு சொல்கிறவங்க இந்த ஸ்லிப்பர்ஸில் நிறைய பேர் இருக்காங்க. பேசிக் 699 சாண்டிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நான் கேட்குறேன், லெதர்னா நமக்கு வந்து போட்டோம்னா கொஞ்சம் ஹீட் இதாகும். அந்த கால் வந்து உள்ளார் வேர்த்து அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறதுனால இதை யூஸ் பண்ண முடியாது. பட்
நீங்கள் ரெகுலருக்கும் இது யூஸ் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம், அதில் எந்த இஷ்யூஸும் இல்லை. ஏன்னா இங்கே வர நிறைய பேர் ட்ரக்கிங்காக மட்டும் இது எடுப்பாங்கன்னு கேட்டால் கிடையாதுங்க, லுக் வைஸ் நல்லா இருக்கு அப்படிங்கிறக்காண்டி நார்மலாக. எனக்கு பிடிச்சது வந்து அந்த கிரே வித் ரெட், இதுதான் எனக்கு வந்து பிடிச்சது இங்கே இருக்கிறதுல. ஸோ இதை வந்து சும்மா ஃபேஷனுக்காகவும் எடுக்கிறவங்களும் இருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இதை வந்து பர்பஸ் வந்து இதுதான், ஆனால் எடுக்கிறவங்க மோஸ்ட்லி வந்து இந்த நார்மலாக ஃபேஷனுக்காக எடுக்கிறவங்க தான் ஜாஸ்திங்க உங்களுக்கு. ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ இது சாண்டில் கலரில் இருக்குது, இது பார்த்துட்டோமா ப்ரோ நம்ம? ஆக்சுவலாக வந்து இந்த கீழே பார்த்தோம் இல்லைங்களா, இந்த பிளாக்கோட சேம் தாங்க கலர் வேரியன்ட். ஒரே மாதிரி மட்டும் எல்லாமே உங்களுக்கு மென் ஷூஸில் சொன்ன அதே ஸ்பெக் தான் வரும் உங்களுக்கு. அண்ட் அதே மாதிரி அந்த 1299 நம்ம பார்த்துருப்போம், ப்ரைஸ் கூட உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது, அதே 1299. மாடலும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும். ஆனால் விமனுக்கு விமனோட கலர்ஸ்க்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. மென்னுக்கு என்னென்ன ப்ரைஸ் வருதோ என்ன டிசைன் வருதோ அதே தான், லைட்டாக கலர் சேஞ்சஸும் லைட்டாக சின்ன சின்ன டிசைன்ஸ் மட்டும் மாற்றி உமன்ஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே அதே தான் அதே தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வாட்டர் ரிப்பலண்ட் ஒரு சாண்டில் பார்த்துருப்போம், 1800. அதே மாதிரி கிராஸ் கான்டாக்ட் கிரிப் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி வாட்டர் ரிப்பலண்ட் வந்து இது இதை இந்த ஸ்லிப்பர்லையும் அந்த ஃபெசிலிட்டி இருக்கும் உங்களுக்கு. ஸோ கலர் மட்டும் டிஃப்ரெண்ட், சைஸ் டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம அங்கே பார்த்தா அந்த லெதர் லெதர் பார்த்தோம். ஆமாம். ஸோ ஆனால் இது அதிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னுமே லெதர் மெட்டீரியல் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் அந்த பழைய மாடலை வந்து மாற்றி இந்த புது மாடல் கொண்டு வந்திருக்காங்க. அந்த 2499 இருந்தது போக இது வந்து இப்போ 3999 உங்களுக்கு. ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு உங்களுக்கு. ஸோ இதில் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லேயர் கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த கம்ப்ளீட் பேடிங்கே வந்து லெதரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த ஒரு பேடிங் ரப்பருக்கு அடுத்து ஒரு லெதர் பேடிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ குஷனிங் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நல்லாயிருக்கும், கிரிப்பும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த ஸ்ட்ராப் எல்லாமே லெதரில் கொடுத்துருப்பாங்க அவங்க. ஸோ அதுதான் இதுக்கு அந்த ப்ரைஸுக்கு ரீசன். ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஓகே ஸ்குவாட், நீங்கள் என்னுடைய வீடியோஸ்லாம் ஃபியூச்சரில் பார்க்கணும்னா லோகேஷ் கிராஜ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.